திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த மாமரத்துப்பட்டி தென்குமாரபாளையத்தை சேர்ந்தவர் தங்கராஜ். இவரை மிரட்டிய நான்கு பேர் கொண்ட கொள்ளை கும்பல் அவரது கழுத்தில் கிடந்த 3 பவுன் தங்கச் சங்கிலியையும் அவருக்கு சொந்தமான மாருதி கார் ஒன்றையும் பறித்து கொண்டு தப்பி செல்வதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வயர்லெஸில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. கோவை மாவட்ட பகுதியான பொள்ளாச்சி நோக்கி கார் செல்வதாக கூறப்பட்டது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட காரை விரட்டி பிடிக்க போலீசாருக்கு கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் உத்தரவிட்டார். பொள்ளாச்சி துணை கண்காணிப்பாளர் செல்வி தமிழ்மணி அறிவுறுத்தலின்படி ஹைவே ரோந்து போலீசார் உஷார்படுத்தப்பட்டனர். பொள்ளாச்சி திப்பம்பட்டி பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது மாருதி கார் ஒன்று நிற்காமல் அதிவேகமாக சென்றது. களவாடப்பட்ட மாருதி கார் தான் அது என்பது தெரிய வந்ததால் சினிமா பாணியில் காரை போலீசார் துரத்தி சென்றனர். போலீசாரின் வாகனம் எச்சரிக்கை தெரிவிக்கும் விதமாக சைரன் ஒலிக்கவிட்ட நிலையிலும் சளைக்காமல் காருடன் தப்பி சென்றனர் கொள்ளைக்காரர்கள். சில கிலோமீட்டர்கள் சாலையில் கண்ணாம்பூச்சி ஆட்டம் காட்டிய கொள்ளையர்கள் சென்ற காரை விடாமல் துரத்தி சென்ற போலீசார் சின்னப்பாளையம் பகுதியில் அதிரடியாக மடக்கி பிடித்தனர். போலீசார் விசாரணையில் தங்கராஜிடம் கார் மற்றும் 3 பவுன் பறித்துச் சென்ற கொள்ளையர்கள் ராபின், அருள்ராஜ், ஷேவாக், மாரியப்பன் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. அவர்களிடம் இருந்து கார் மற்றும் நகையை பறிமுதல் செய்த போலீசார் தளி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். கைது செய்யப்பட்ட 4 கொள்ளையர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சினிமா பாணியிலான சம்பவமாக இருந்தாலும் நிஜமாகவே உயிரை பணயம் வைத்து வேகமாக துரத்தி சென்று கொள்ளையர்களை மடக்கி பிடித்த போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. போலிமர் செய்திகளுக்காக பொள்ளாச்சி செய்தியாளர் பூபதி.